الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. من الذكر ربك عليه ثم على صلى الله عليه وسلم اللهم صل على محمد. عند نزل جنب الهلال ஏழு திருவிழர்களை பற்றி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்துவார்கள். அதில் ஒரு திருவிழர் எல்லா நிலைகளிலும் அவர்களுடைய இணையங்கள் பள்ளிவாசலோடு தொடர்பு நிறுத்தக்கூடியது. யாருடைய இணையம் பள்ளிவாசலோடு தொடர்பு நிறுத்துகிறதோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அர்த்தத்தில் அந்த நிலையில் இடம்பெறுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தருகிற எல்லா திருவிழையாளர்களும் பல்வேறு வகையான விளக்கங்களை நோக்கி தருகிறார்கள். அவர்கள் அதிகாரி தொழில்களாக வேண்டி மஸ்ஜித் நபவியை திறந்து பார்க்கிறார்கள். அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது சொல்லுவார்கள். அதற்கு முன்பு வரை மஸ்ஜித் நபவி ஒரு சிறிய விளக்கொழிவுதான் இருந்தது. விசாரணைக்கு போகிற போது அந்த விளக்கை விசுந்ததாக இருக்கிறது அவர்கள் அழைத்து சென்றார்கள். ஆனால் அதிகாரத்தொழுமையை சந்தித்துவதற்காகவே பள்ளிக்கு வந்து பார்க்கிறார்கள். பள்ளி வாசல் பிரகாசமாக இருக்கிறது. எல்லா இடங்களிலும் அலங்காரமான இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சுகத்தொழுமை அறிந்த பிறகு சகாபாசம் கேட்டார்கள், பள்ளி வாசல் இவ்வளவு ஒளிமயமாக இருக்கிறது, இவ்வளவு அழகாக இருக்கிறது, இந்த பள்ளி வாசலை யார் இப்படி ஒருமைப்படுத்தியது என்று கேட்கிறாங்க. என்னதான் சிலர் எதுவும் பேச போறாங்களோ அல்லது திட்ட போறாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லா சகாபாசங்களையும் மூலமாக இருக்கிறார். அப்ப ஒரே ஒரு நகர்ச்சியோட சிலதான சிலம் இரண்டு முறை மூன்று முறை கேட்க பிறகு நிறுத்தி சொன்னார். தமிழ்ச்சாரை நிறைய அவர்கள் இரவு நேரத்திலே வியாபாரத்திற்காக அபிசினியாவுக்கு திரும்பி வந்தார். அவர் வந்து நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் அவர் விவரம் சொல்வார் என்று சொன்னார். தமிழ்ச்சாரியில் நீண்ட தூரம் பிரயாணத்துக்கு போய் இரவு நேரத்தில் திருப்பி அழுத்தில் உறங்கி தாமதமாக பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். பொழுது முடித்ததும் சுந்தர்தாக இருக்கிறவர்கள் தமிழ்ச்சாரியில் கேட்டார்கள், தமிழ்ச்சாரியர்களே நீங்கள் தான் இப்ப விளக்கங்களை கொடுத்தீர்களா என்று கேட்டார்கள். ஆம் அல்லாஹ் நான் மற்ற மற்ற வணக்கத்தலங்களை அபிசினியாவிலே பார்த்தேன். அந்த வணக்கத்தலங்கள் எல்லாம் இன்னொரு விவாதத்திலே தொடர்ச்சி நடந்து வருகிறது. அல்லாஹுவை விட்டு பிற சிந்தனைகளையும் பிற கொள்கைகளையும் வணங்குகிற அவர்கள் அவர்களுடைய ஆலயங்களை அவ்வளவு உரிமையமாக அமைத்திருக்கிறார்கள். ஆனால் ஏழு இறைவனான அல்லாஹுவை வணங்குகிற ஏகத்துவத்தை வணங்குகிற நாம் இருவிலே தொழுது கொண்டிருப்பதும் ஒருவர் நடந்து கொள்கிற போது தெரியாமல் எதிர்த்து விடுவதும் அதற்காக மன்னிப்பு கோருவதும் இப்படி நான் சகலத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எனவே எல்லாருடைய பள்ளிக்கு விடுக்க தேவை என்று நான் சொல்லுவதை இந்த விளக்குகளை போட்டே நினைக்கிறேன். அடுத்த வார்த்தையை சூதான சிறந்தாலும் சொன்னாங்க, யாரெல்லாம் எப்படி இவர் உங்களுடைய விதத்தை முழுமையமாக ஆக்கினாரோ அப்போது அவருடைய வல்லறையை முழுமையமாக ஆக்குவாங்க. எல்லாருடைய பள்ளி வாசலோடு தொடர்பு இருக்கிறது என்பது அதற்கு ஒரு பொருள் அல்லாஹ்வுடைய பள்ளி சம்பந்தமான சிந்தனை எப்போதுமே இருக்கிறது. அதே போன்று ஒரு பெண்களில் இறந்து விடுகிறார்கள், அந்த நபர்களை சுத்தம் செய்தவர்கள் அவர்கள் தகவல் சொல்லப்படாமல் அபித்தோழர்களே அந்த சிந்தனையை என்னிடத்தில் செய்து விடுகிறார்கள். தோழர்களுக்கு அவர்களை அடக்க முடியலாம். மறுநாள் காலையில் சுற்றுலாவிற்கு வருகிற போது அந்த பெண்களில் மசித நபர்களை சுத்தம் பண்ண வரணும். இஸ்லாமுடைய நேரத்தை தாக்கிறது முகாவுடைய நேரத்தில் வரவில்லை. அபிச்சோழர்களை அழைத்து சந்ததாரத்திடம் கேட்டாங்க, அந்த சிந்தனை இன்பமாக இருந்தாங்க. எல்லா அறிவிப்பே உடனே தவித்தாங்க இருந்தாங்க, திடீர்னு இறந்து போனாங்க. இரவு நேரத்தில் உங்களுக்கு ஏற்கனவே செஞ்சிருந்தோம் விஷ்ணுதாரி சந்ததாரத்தில் அவங்களுடைய வீடு அப்போ அப்போதைக்கு அனுசாரி எங்கேயாக அவங்க வீட்டில் இருந்தான். இந்த தூரத்தில் இருந்துச்சு, ரொம்ப தூரமாக இருந்தது, நீங்கள் வர்றது சிரமமாக இருக்குன்னு இரவு நேரமாக இருக்கும் மதிப்பொடி இருந்துச்சு. சந்ததாரத்தில் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நீ இந்த தகவல் சொல்லியிருக்க வேண்டாமா சொல்லிட்டு நேராக அடக்கம் செய்யப்பட்ட அந்த பகலுக்கு போய் அந்த நிலையில் இருக்கிறதான் அந்த ஜனாதாரத்தில் இருந்திருக்காங்க. தொழுது முடிச்சு அவர்களுக்காக வாழ்ந்தாங்க. சகாபாசம் கேட்கிறாங்க, அதான் அமைச்சு பள்ளிவாரத்தில் சுத்தம் பண்ணுற ஒரு கூட தானே
இதுக்காக நீங்க ஏன்னா நத்தியாசி மண்டலத்தில் சொல்றதுதான் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மக்கள் தூரத்தில் இருக்கிற ஒரு பேர் அல்லாஹ்வின் வாக்கத்தை ஏற்றுக்கொண்டவர் அபிசீரியாவுடைய உதிரத்தில் போன உயிர்களுக்கு உதவியவர் இவ்வளவு பெரிய மகத்தான ஆளுநரை தொடர்புக்குமே சரி உப்பத்து இருக்கிற ஒரு உங்களுக்கு நீங்க தொடர்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி சகாபாக்களை பேசுகிற போது இஸ்லல்லா ரசூலுல்லாஹி சொன்னாங்க அது சாதாரண சுப்பை இல்லை அல்லாஹ்வின் பங்குபாக்கோடு இந்த அளவுக்கு சொன்னால் சகாபாக்கள் நல்ல காலத்துல மசூதி நபர்களை வந்து அப்படியே நின்றுட்டு என்ன சொன்னாங்க அனுமதி சரி வந்து சொன்னா அப்படியே திட்டுவாங்க ஒரு பக்கமாக கால அளவு கையாளுவாங்க சொன்னா நெஞ்சாக மண்டலம் போடுவாங்க சில சமயங்கள சில நதித்தோடர்கள் வந்து சொகுத்துல நினைச்சுவாங்க திட்டுவாங்க அது அனுபவராக இருக்கலாம் அல்லது உணர்வுகளாக அனுபவமாக இருக்கலாம் அல்லது கடை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சகாமியா இருக்கலாம் நல்லதாக அவங்க நான்கு போன பிறகு ஒரு குச்சியை எடுத்து அந்த பள்ளிவாசல் அப்படியே அந்த கல்வியை தொடங்குவாங்க உலகத்தில் சகந்தாரத்தில் உயர்ந்தவங்க யாரு அப்போ பள்ளிவாசல் கிடைக்கிற அந்த குப்பைகளை அகற்றி அந்த பெண்களுக்கு சூழ்ந்தா தொடர்ந்து சொன்னாங்க அல்லாஹுடைய கல்வியை திட்டம் செய்தது காரணத்தினால் நான் தொடர்ந்ததை காரணத்தினால் அல்லாஹ் அந்த பெண்களினுடைய தமிழுடைய வேதனையை இலகுவாக்கினார் பள்ளிவாசலோடு தொடர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது பள்ளிவாசல் சம்பந்தமான காரியங்களில் முழுமையானவர்களை இணைத்துக் கொள்வது நம்மை அர்ப்பணித்துக் கொள்வது அதனால் அல்லாஹுடைய அர்ப்பணத்தை நிரந்தர இடமும் கிடைக்கிறது அதே நேரத்தில் கபூருடைய வேதனைகள் செலுத்தப்படுது குறைக்கப்படுது கபூருடைய பிரகாசங்களை இருக்கிற ஒரு காரணமாக இருக்கிறதாக அவங்க நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள் பொருளாதாரத்தை காரியங்களுக்காக மனோநிலையை